சரி, உங்களுடைய கருத்து என்ன ஜவாப் இருந்தது? தோழர் சுப்பராயன் அவர்கள் இறுதியாக சொல்லும்போது ஒன்றை சொன்னார்கள். எல்பிஜி, எல்பிஜின்னு சொல்லும்போது எல்பிஜி கேஸ் சொல்லல, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வந்து யூபிஏ கவர்மெண்ட், அதாவது இதுக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட், மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்திலிருந்தே நம்முடைய விடுதலைக்காக போராடிய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஜவஹர்லால் நேரு உட்பட இந்த நாட்டினுடைய யதார்த்த நிலையை புரிந்து அவர்கள் வகுத்த அந்த பொருளாதார கொள்கையிலிருந்து தடம் புரண்டு தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து அதில் இந்தியாவில் பாலும் தேனும் நாடு முழுவதும் ஓடும் என்று சொன்னதெல்லாம் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இவங்க எல்லாம் உலக வங்கியில் அல்லது ஐஎம்எஃப்ல இருந்து பணியாற்றிவிட்டு இப்ப நாட்டை ஆளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோட்பாடுகளை பிரதிபலிப்பவர் தான் இன்றைய நிதியமைச்சர் நம்முடைய மாண்புமிகு சிதம்பரம் அவர்கள். இந்த கொள்கைகளை பின்பற்றிய மேலை நாடுகள், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பா நாடுகளாக இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ச்சியாக கடந்த 6-7 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவுல தான் வந்து இருக்காங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, நம்முடைய நாட்டினுடைய யதார்த்த நிலையை, நம்ம வந்து ஒரு பேசிக்கலி ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு பொருளாதாரம், அந்த விவசாயத்துக்காக வேண்டி இப்ப 1.5 மணி நேரம் இந்த பட்ஜெட்டை நம்ம பார்த்து கொண்டிருந்தோமே, விவசாயத்தை பெருக்குவதற்காக, விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் அல்லது விவசாய தொழிலாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் மீது அக்கறை செலுத்தி பெரிய அளவில் ஏதாவது பண்ணியிருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இவர்கள் உங்கள் பணம் உங்கள் கையில் என்று கொண்டு வரக்கூடிய திட்டமே இந்த நாட்டினுடைய பொது இல்ல மாற்று வகையான இலவச திட்டம் மட்டுமல்ல, அது மிகவும் கவலைக்குரிய திட்டம். இந்த பணம் உதாரணமா எல்பிஜிக்கு வரக்கூடிய மானியமாக இருக்கட்டும், அல்லது விவசாயிகளுக்கு உரத்துக்கு வரக்கூடிய மானியமாக இருக்கட்டும், அந்த வீட்டு தலைவருடைய வங்கி கணக்குக்கு போக போகின்றது. அது வீட்டு தேவைக்கு வரப்போகின்றதா, அல்லது தமிழ்நாட்டில பேசிக் கொண்டிருக்கிறதுனால டாஸ்மாக் வார்க்கு போக போகின்றதா என்பதெல்லாம் யோசிக்க வேண்டும்.